வணக்கம் மக்களே, வெல்கம் டு க்ரூவ்லாக்ஸ்தமிழ். அண்ணநகர் பக்கம் நைட் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கடா ஐஸ்கிரீம் கடை இருக்குன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒரு குல்ஃபி கணக்கான கூட காணும். அப்புறம் அப்படியே நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தாண்டி போனால் க்ரீம் ஸ்டோரே ஓப்பன் தான் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னு எங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ரைட்டு சூப்பர்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க ஆம்பியன்ஸ் வேற லெவல் கிளாஸாக இருந்துச்சு. பிங்க் கலரில் ஊஞ்சல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த கடையில் லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்டே பண்ணலாம் போல. அங்கே இருந்த டாப்பிங்ஸ் பார்த்தா நான் ரொம்ப டெம்ட் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்கு பிடிச்ச சாக்கோ சிப்ஸ், ஜெம்ஸு, சாக்கோ ஸ்டிக், முந்திரி, பாதாம்னு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கவுண்டரில் போய் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டால், அவர் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். சரினு சொல்லிட்டு நாங்கள் பெல்ஜியம் சாக்கோ ஃபேண்டசி அண்ட் டெத் பை நியூட்டெல்லா வாஃபில் அண்ட் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து டெத் பை நியூட்டெல்லா வாஃபிலோட மேக்கிங்கு. மேக்கிங்கை பார்க்கவே ஆப்பிடைசிங்காக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வேஃபிள் உள்ள சாஃப்டாகவும் வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. அண்ட் க்ரீமும் பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சாக இருந்துச்சு. பட் ரொம்ப தகட்டவும் செய்யலை, கரெக்டாக இருந்துச்சுங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெல்ஜியம் சாக்கோ ஃபேண்டசி வேஃபிளோட மேக்கிங்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வேஃபிளோட டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருந்துச்சு, சேம் அஸ் டெத் நியூட்டெல்லா வேஃபிள். பட் இதோட க்ரீம் கொஞ்சம் நியூட்டெல்லா க்ரீமோட நல்லாவே இருந்துச்சு, பட் லைட்டாக தகுந்துச்சு. ஸோ டோட்டலி இங்கே வேஃபிள்ஸ் ரெண்டுமே டெலிஷியஸாக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டோன்டு க்ரீம் சொல்லியிருந்தோம், அதில் ஸ்ட்ராபெரி அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் செலக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டுத்திலிருந்தும் ஒரு ஒரு ஸ்கூப் எடுத்து நல்லா கொத்து போட்டு நெக்ஸ்ட் அதை அழகாக வேஃபர் கப்பில் போட்டு கையில் கிடச்ச டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு சூப்பராக கையில் கொடுத்தாரு. அண்ட் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, க்ரீம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அதுவும் அவங்க போட்ட டாப்பிங்ஸோட சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் ஓகே, அவ்வளோதான், பில்லு பே பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வேற லெவலில் ஒன் மேக்கிங்ல இருந்துச்சு. இது பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ப்ளூபெரி பிளாஸ்ட் தான். அண்ட் இதுதான் அவங்க சிக்னேச்சர் ஐட்டம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மானிட்டர் பாருங்க, இப்படி தான் இந்த ப்ளூபெரி பிளாஸ்ட் அவங்க அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பார்க்கவே அழகாக இருக்கு. அதனால நாங்கள் இதோட மேக்கிங்கும் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. மேக்கிங் பார்க்க அழகாக இருந்துச்சு, பட் நாங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணவே இல்லை. பிகாஸ் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை யார் இதை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கவே இல்லை. ஸோ அப்புறம் பார்த்துலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு 200 ரூபீஸ் ஒர்த்தா. அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், க்ரூவ்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.